இலங்கையில் கொரோனா தொற்று என்றுமில்லாதவாறு அதிகரித்துள்ள நிலையில் இன்றிலிருந்து அனைத்து மதுபான சாலைகளையும் மாலை 6 மணியுடன் மூடிவிடுமாறு ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வாவால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மதுபான விற்பனை நிலையங்கள், மதுபான உபசரிப்பு நிலையங்கள் மற்றும் உள்ளூர் கள்ளு தவறணைகள் அனைத்திற்கும் இந்த நடைமுறை பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மாகாணங்களுக்கிடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தொடர்பில் போலீஸ் ஊடகப் பேச்சாளர் அஜித் ரோஹன தெளிவுபடுத்தியுள்ளார். இதன்படி இன்றிரவு முதல் பேருந்துகளின் எண்ணிக்கைக்கு மட்டுமே பயணிகளை ஏற்றிச் செல்ல முடியும் என்பதுடன் பேருந்தில் நின்று பயணிக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டிகளில் ஓட்டுநரை தவிர 2 பேரை மட்டுமே ஏற்றிச் செல்ல முடியும். அனைத்து போலீஸ் அதிகாரிகளின் விடுமுறைகளும் ரத்து செய்யப்படுகின்றன. இன்று நள்ளிரவு முதல் அனைத்து மாகாண எல்லைகளிலும் அதிரடிப்படையினர் மற்றும் முப்படையினரின் வீதி தடை அமைக்கப்பட்டு போக்குவரத்துகள் தீவிரமாக கண்காணிக்கப்படும். விடுமுறை மற்றும் ஓய்வுக்கால பயணங்கள் அனுமதிக்கப்படாது. அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டுமே அலுவலக அடையாள அட்டையினை பயன்படுத்த முடியும். வேறு மாகாணங்களிலிருந்து வருவோரை திருப்பி அனுப்பிவிடுமாறு ஹோட்டல்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்று பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். நாளாந்த செய்திகள், அரசியல் பார்வைகள், அறிவியல் கண்ணோட்டங்கள், கல்வி வழிகாட்டிகள் என்பவற்றை காண மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகிலுள்ள மணிவட்டினையும் மறக்காமல் அழுத்துங்கள்.